ஜாஸ் சினிமா என்பது ஜாஸ் சினிமாவாக ஆரம்பத்தில் இல்லை. அது ஹாட் வீல்ஸ் இன்ஜினியரிங் என்ற ஒரு கம்பெனியாகத்தான் இருந்தது. அதன் உரிமையாளர்கள் மன்னார்குடி குடும்பத்தினர். அந்த ஹாட் வீல்ஸ் நிறுவனம் ஜாஸ் சினிமாவாக மாறியதற்கும் அதற்கு சிஇஓவாக விவேக் பொறுப்பெடுத்ததற்கும் பின்னால் பெரிய கதை ஒன்று இருக்கிறது. 2014 ஜூலை மாதம் ஒரு சுபயோக சுபதினத்தில் ஹாட் வீல்ஸ் கம்பெனி ஜாஸ் சினிமாவாக மாறியது. மாற்றத்துக்கு என்ன காரணம்? மன்னார்குடி குடும்பத்தின் குட்டி இளவரசனான விவேக் படிப்பை முடித்துவிட்டு ITC நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க சசிகலா முடிவு செய்ததும் சொந்தமாக தொழில் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்பட்டார். அந்த நேரத்தில்தான் ஜாஸ் சினிமா மீது மன்னார்குடி பார்வை விழுந்தது. ஏனென்றால் அப்போது ஜாஸ் சினிமா இவர்களிடம் இல்லை, சினிமா தயாரிப்பாளர் பதம்சந்த் போத்ரா, ஷண்முகம் ஆகியோரிடம்தான் இருந்தன. அவர்கள் அதனை சத்தியம் குழுமத்துக்கு விற்றனர். சத்தியம் சினிமாஸ் குழுமம் ஜாஸ் சினிமாஸை ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த போது மன்னார்குடி குடும்பம் அதில் மண்ணள்ளி போட்டது. ஜாஸ் சினிமாஸை மன்னார்குடி குடும்பம் தங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டது. ஆனால் சத்தியம் தியேட்டர் உரிமையாளர்கள் மறுத்துவிட்டனர். எங்களிடமே வேலையை காட்டுகிறாயா என கொதித்தெழுந்த சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து இந்த வேலையை சென்னை மாநகர போலீசிடம் ஒப்படைத்தனர். அப்போதைய சென்னை கமிஷனர் ஜார்ஜ் சத்தியம் குழுமத்திடம் பேசி பார்த்தார். ஒன்றுமே நடக்கவில்லை. சின்னம்மாவுக்காக கேட்கிறோம், நீ தர முடியாது என்றா மறுக்கிறாய் என கொதித்தெழுந்த ஜார்ஜ் தியேட்டரை திறக்க NOC அதாவது தடையில்லா சான்று தராமல் இழுத்தடித்தார். அதற்கும் சத்தியம் குழுமம் மசியவில்லை. இதையடுத்து போலீஸ் தன் வேலையை காட்டியது. சத்தியம் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மீது நில அபகரிப்பு புகார் பாய்ந்தது. சுஜை ஆனந்த் ரெட்டி என்பவர் கைது செய்யப்பட்டார். ஸ்வரூப் ரெட்டி தலைமறைவானார். ஆர்ச்சிட் ஃபவுண்டேஷன் நிறுவன இயக்குநரான சவுந்தரபாண்டியனும் கைதானார். தலைமறைவாக இருந்த ஸ்வரூப் ரெட்டியிடம் மீண்டும் போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தியேட்டரை கொடுத்தால் நீ மற்ற வியாபாரங்களை பார்க்கலாம், இல்லையென்றால் சிறையில் களி திங்கலாம் என சொன்ன பிறகு சத்தியம் குழுமம் வழிக்கு வந்துள்ளது. அதன் பிறகு மன்னார்குடி குடும்பத்துக்கு வந்ததுதான் இந்த ஜாஸ் சினிமாஸ். அதை திருமண பரிசாக விவேக்குக்கு கொடுத்தார் ஜெயலலிதா. விவேக் மீது ஜெயலலிதாவுக்கு சென்டிமெண்டாக ரொம்பவும் பாசம். காரணம், விவேக்கின் அப்பா ஜெயராமன் ஜெயலலிதாவுக்காக ஹைதராபாத்தில் கட்டப்பட்ட பங்களாவை மேற்பார்வை செய்தார். அப்போது அந்த கட்டடத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது மின்சாரம் பாய்ந்து பலியானார். அப்போது விவேக் கைக்குழந்தை. அது முதல் விவேக்குக்கு ஜெயலலிதா மீது பாசம். அதனால் விவேக்கின் அம்மா இளவரசி சகோதரிகள் கிருஷ்ணப்பிரியா, ஷகிலா ஆகியோரை தன் போயஸ் கார்டன் வீட்டிலேயே வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா.